பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று வாசிக்கிறோம். அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். அதை நாம் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் நம்மோடு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Praise you, Lord. Praise you, Lord. ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகமாய் வாங்கப்பா. Praise you, Lord. Hallelujah. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஓஹோ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. காண்கின்ற ஜனங்களை மூடட்டும் ஆண்டவரே. மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும். இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். எல்லாம் சொல்லுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, நீர் வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, எங்க பேச்சில நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் போகின்ற பாதை எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த மேகஸ்தம்பம் எங்களோடு இருக்கிறது, அந்த அக்னி ஸ்தம்பம் எங்களோடு இருக்கிறது. அப்பா, நாங்கள் போகிற பாதை எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த முடிவு நீர் குறித்த ஒரு இடத்துல கொண்டு வருது. அந்த ஆபிரகாமின் ஆண்டவரே ஊழியக்காரன் போகிற வழி தெரியல, ஆனாலும் அந்த மனுஷன் சொன்னான், என்னை நேர் வழியிலே தேவன் நடத்தினார், நேர் வழியிலே என்னை நடத்தினார் என்று சொல்லி அந்த மனுஷன் சாட்சி சொன்னது போல, நாங்கள் போகிற வழி எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் முடிவு நீர் குறித்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்துவீர். நாங்கள் ஒன்றை செய்கிறோம், எங்கள் நினைவில் உங்களை வைக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பேச்சில் உங்களை வைக்கிறோம், எங்கள் மூச்சில் உங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேச்சில், என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க.
நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிருல கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தர் அப்பா, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. காண்கின்ற சனங்களை மூடட்டும் ஆண்டவரே. மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடட்டும். என் சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, வழி காட்டுகின்ற மேகம், செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, எங்களை விட்டு விலக மாட்டீர். மேகம் நீர், விலகாத மேகம், எங்களுக்கு வழி காட்டுகின்ற தேவன், எங்களை விட்டு விலக மாட்டீர் அப்பா. உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லாம் சொல்லுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே. அந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்களுக்கு போகின்ற பாதை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த தேவனை ஆராதிங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை நேர் வழியில நடத்துவார். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் தெளிவின் ஆவியானவரே. உங்கள் வாழ்க்கையில எப்படி போறது என்று தெரியாம இருக்கீங்களா? என்ன செய்யணும்னு தெரியலையா? எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி இருக்கா? ஒன்று செய்யுங்க, அந்த கர்த்தரை நோக்கி பாருங்க, ஒரு ஜபம் செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, நான் எப்படி போனோம், வலது புறம் போனோமா, இடது புறம் போனோமா, எனக்கு தெரியல. ஆனா ஒன்று தெரியும், என்ன தெரியும் என்றால், என்னை நடத்துகின்ற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உண்மையாய் அந்த தேவனை ஆராதிப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலே எந்த பாதை போனாலும் சரி, நம்மை நேர் வழியிலே கொண்டு வந்துடுவா. எந்த பாதை நீங்கள் போங்க, நீங்கள் தவறான வழியில் போனால் கூட தேவன் நம்ம என்ன செய்வார் என்றால், பிடித்து இழுத்து கொண்டு, வழி இது இல்லை, இதுதான், இதில் நட என்று சொல்வார். பாதை தவறும் பொழுது, பாதை அறியாத வேளையிலே, வழி இதுவே என்று சொல்கின்ற சத்தம் நம் காதிலே கேட்கும். அவர் யார் என்றால், நம்மை நடத்திடும் தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கு, என்னை நடத்திடும் தேவன், என்னோடு இருக்க எனக்கு பயமே இல்லை என்று சொல்கின்ற ஒரு பாடல் இருக்கு. ரொம்ப அருமையான பாடல். கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை சொல்லுமா? பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே.
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை 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 பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும், எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எல்லாம் சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. உங்களுக்கு பாதை தெரியலையா? பாதை எங்கும் தடை கற்களா இருக்கா? தாமதம் மட்டும்தான் உங்களுக்கு பதிலா இருக்கா? கவலைப்படாதீங்க, நம்மை நேர் வழியில நடத்துகின்ற தேவன் நமக்கு இருக்கிறான், நிச்சயம் நடத்துவா, நமக்கு எந்த ஒரு பயமே இல்லை. ஆகையால் இந்த பாடல் இந்த சரணத்தை உற்சாகத்துடன் பாடுவோம். ஹல்லேலூயா. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகளென்றும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு எதை குறித்தும் பயமில்லை, எதை குறித்தும் எனக்கு பயமில்லை, யுத்தம் செய்வார் பயமில்லை, பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை 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 பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா. பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, மேலாதனை நீ சுதந்திரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களை மறந்துடுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துடனே பாடுவோம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே, மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. எல்லாம் சொல்லுவோமா, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை, பயமில்லை. விசுவாசத்துடன் பாடுவோம். ஹல்லேலூயா. பயமில்லையே, ஆமென். சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை, எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன், என் பூர்வமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
தேவனின் புருதமாயிருப்பதால் கலக்கமே இல்லையே. ஒரு விசு கூட பாடுவோம், பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை என்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நாம் ஒன்றை செய்யலாம். அந்த யோசபாத் ராஜா தனக்கு ஒரு யுத்தம் வந்த பொழுது செய்த காரியம் என்னவென்றால், கர்த்தரை பாடி துதிக்கும்படி பாடகர்களை நிறுத்தினான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மாறி மாறி அந்த ஜனங்கள் பாடின பொழுது அவர்களுக்கு ஒரு வழியை தேவன் காண்பித்தார். கர்த்தர் யுத்தம் செய்தார். நாமும் கூட இந்த வேளையில் என்ன செய்ய போறோம் என்றால், அந்த கிருபையை பாட போறோம். அந்த கிருபை பாடும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும் என்றால், நம் வாழ்க்கையிலே தேவன் வழி காட்டுவார். நம் வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்வார் என்றால், நேர் வழியில கொண்டு போவார், நேர் வழியில கொண்டு போவார். நாம் வந்து பயப்படுத்தவில்லை. ஒருவேளை தவறான பாதையில் நாம் போறோமோ, எப்படி தேவன் என்னை அடுத்த ஒரு 5 வருஷத்துல எப்படி என்னை நிறுத்துவார் என்று சொல்லி நாம் பயப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை ஆராதிப்போம், தேவனை ஆராதிப்போம், பாடி துதிப்போம். தேவன் நம்மை நிச்சயமாய் நேர் வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை விலகாதையா எசையா, கிருபை விலகாதையா. ரொம்ப அழகான பாடல் இது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்கின்ற பாடல். ஹல்லேலூயா. கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா. சொல்லமா கிருபை. கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா. அந்த தேவனை பாடலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் வாய்க்கின்ற உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயத்தமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்புகின்ற எந்த நாவையும் தேவன் குற்றப்படுத்தும்படி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படுத்தும்படி செய்திடுவீர், குற்றப்பட
நாம் சொல்லுவோமா கிருபை கிருபை விலகாதேயா இயேசையா கிருபை விலகாதேயா கிருபை விலகாது கிருபை மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் ஆராதனை வேளையில நாம் போகின்ற பாதையிலே தேவன் நம்மோடு இருந்து நம்மை நேர் வழியிலே நடத்துவார். நாம் வாசித்தது போல யாத்திராகமம் 13:22 பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொன்னது போல தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருப்பார். நாம் உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருந்து மேகஸ்தம்பமாகவும் அக்னிஸ்தம்பமாகவும் இருந்து நம்மை நேர் வழியிலே கொண்டு சென்று நடத்துகின்ற தேவனாக இருப்பார். நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதித்து உங்களையும் தேவன் நல்ல வழியிலே நடத்துவார். அந்த தேவனை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையிலே மகிமைப்பட்டபடியால் எல்லாம் கன மகிமின் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே.